சகோதரர்களே மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா ஹுலிகல் இன்சானு மின் அஜல் மனிதன் அவசரத்திலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் ஹுலிகல் இன்சானு அஜூலா மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் சொந்த வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே உலகத்திலே இருக்கின்ற இந்த இன்பங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் ஆனா மறுமையுடைய விஷயத்திலே மனிதன் சோம்பேறியாக இருக்கிறான் பின்தங்கியவனாக இருக்கிறான் இதனைத்தான் நாம் இன்று மூமின்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இதை பார்க்கின்றோம் துனியாவுடைய காரியத்துக்காக இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக மனிதன் அவசரப்படுகிறான் பதட்டப்படுகிறான் ஆனால் மறுமையை அடைந்து கொள்கின்ற விஷயத்திலே மனிதன் பின்தங்கியவனாக இருக்கிறான் என்பதை நாம் பல உதாரணங்களை கொண்டு காண முடிகின்றது இன்று பார்க்கிறோம் படிக்கின்ற மாணவர்கள் இந்த படிக்கின்ற மாணவர்களுடைய கல்வியை கொண்டு அவர்கள் அடையக்கூடியது என்ன இந்த உலகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து அதனை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் அவர்கள் அந்த மாணவர்கள் மிகவும் கவனமாக சிரமம் எடுத்து அவர்கள் படித்தால்தான் அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் ஆனால் சில மாணவர்களை பார்க்குறோம் நன்றாக படிக்கிறார்கள் எப்போதும் படிக்கிறார்கள் அவர்களுக்கு நேரம் காலம் என்பது கிடையாது தினசரி தங்களுடைய சொந்த அன்றாட வேலைகளை எப்படி செய்கிறார்களோ அதே போல் அவர்களுடைய கல்வியிலும் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல புள்ளிகளை எடுத்து நல்ல முறையில் பாஸ் பண்ணி உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்கிறார்கள் ஆனால் மற்றும் சில மாணவர்களை பார்க்குறோம் அந்த மாணவர்கள் எப்படி தெரியுமா அவர்கள் அவருடைய காலங்களை வீணடிப்பார்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க மாட்டார்கள் இரவிலே பொழுதை வீணாக்குவார்கள் பாடங்களை ஒழுங்காக படிக்க மாட்டார்கள் ஆனால் பரீட்சை நெருங்குகின்ற நேரத்தில் அவர்கள் பதட்டப்பட்டு கொண்டு இரவுபகலாக விழித்திருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிப்பார்கள் அப்படி படிக்கின்ற படிப்பு மூளையிலே சரியாக நிற்பதில்லை சிந்தனையிலே சரியாக நிற்பதில்லை அவர்கள் அந்த பரீட்சை எழுதுகின்ற நேரத்தில் அதிலே அதிகமானவர்கள் பரீட்சையிலே ஃபெயில் பண்ணிவிடுகிறார்கள் படிக்கின்ற காலத்தில் நிரந்தரமாக படிப்படியாக முறையாக கால அன்றாட நடைமுறைகளை செய்வது போல அந்த கல்வியையும் தொடர்ந்திருந்தால் அவர்கள் இந்த சிரமத்துக்கு ஆளாக மாட்டார்கள் இந்த உதாரணத்தை நான் எதற்கு சொன்னேன் தெரியுமா ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன உதாரணம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் அன்றாட நடைமுறைகளில் உண்ணுவது போல அவனுடைய தொழில்களை செய்வது போல அவனுடைய அன்றாட நடைமுறைகளில் ஈடுபடுவது போல அல்லாஹு கடமையாக்கிய இபாதத்துகளிலும் முறையாக அவன் ஈடுபட வேண்டும் ஐவேளை ஜமாத்து தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழுது கொள்வது முன்பின் சுன்னத்துக்களை தொழுது கொள்வது இரவு நேரத்திலே நேர காலத்தோடு நித்திரைக்கு சென்றுவிட்டு அதிகாலையிலே எழுந்து கியாமுல் லைல் தஹஜ்ஜுதுடைய அந்த தொழுகையை தொழுது கொள்வது இது அன்றாடம் எப்படி அவனுடைய பசியை தீர்த்து கொள்ள அவன் சிரமம் எடுக்கிறானோ தாகத்தை தீர்த்து கொள்கிறானோ அன்றாட குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துகின்றானோ தொழில்களை எப்படி அன்றாடம் செய்கின்றானோ அதே போன்றொரு பங்கு அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அவன் முறையாக செய்து வர வேண்டும் இப்படி செய்து வருகின்ற ஒரு மூமின் இருக்கிறானே அவனை பொறுத்த வரையில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் இவன் மீது அச்சங்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை இவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் எந்த நேரமும் மௌத்துக்கு தயாராக இருப்பார்கள் ஏனென்றா
அவருடைய கடமைகளை அவர்கள் சரியாக செய்கிறார்கள். இது எதற்கோப்பானது? ஒரு மாணவன் படிக்கத் தொடங்கின காலத்திலிருந்து அன்றாட படிக்க வேண்டிய பாடங்களை முறையாக படித்து கொண்டு வருகிறான். பரீட்சை நெருங்குகின்ற காலத்திலே இவன் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவன் படித்ததெல்லாம் பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். பரீட்சை நெருங்குகின்ற காலத்திலே பதட்டமடையாமல் பரீட்சை எழுதுவான். அவன் நல்ல புள்ளிகை எடுத்து பாஸ் பண்ணுவான். இது அன்றாடம் ஒரு மூமின் தன்னுடைய அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வதற்கு உதாரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய மறுபக்கம் என்ன? முறையாக படிக்காமல் பரீட்சை நெருங்குகின்ற காலத்திலே ஒருவன் சிரமம் எடுத்துக்கொள்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே புலம்புவது. திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயத்தின் 99வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், இத்தகையவர்களுக்கு மரணம் சமீபித்து விட்டால் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹுவை பார்த்து அவர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ்வே என்னுடைய மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்தி விடு, என்னுடைய மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்தி விடு. எதற்காக? லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்ய வேண்டும். ஏன் விடுபட்டு போனது? உரிய காலத்திலே உரிய முறையிலே இவனுடைய இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை இவன் செய்ய தவறிவிட்டான். தவறிவிட்டதனால இவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். இப்படி கேட்டா அல்லாஹ் இதுக்கு சொன்ன பதில் சொல்றோம், பதில் என்ன தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, கடைசி நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே சாத்தியமில்லாத நடக்க முடியாத ஒரு கேள்வி என்னிடத்திலே கேட்பதிலே நீ மாத்திரம் கிடையாது, உன்னை போன்ற எத்தனையோ பேர் இப்படித்தான் கேட்கிறார்கள். ஆனா சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது. மௌத்துக்குரிய நேரம், லிக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், அந்த தவணை வந்துவிட்டாலோ ஒரு நாழிகை நேரமும் முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான். அந்த மௌத்து அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அந்த ரூபத்தில் வரக்கூடியது வந்தே ஆகும். அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமிம் வராஹிம் பர்சகுன் இலா யௌமியுபாசூன், உனக்குரிய மௌத்து முறைப்படி வந்துவிட்டது, நீ இப்பொழுது மௌத்தாகி விடுவாய், உனக்கு பின்னால ஒரு பர்சக் என்றொரு வாழ்க்கை இருக்கின்றது. எதுவரைக்கும்? இலா யௌமியுபாசூன், மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் பர்சக் என்றொரு வாழ்க்கை இருக்கின்றது. சகோதரர்களே, மனிதன் எப்பொழுதும் அதாவது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கடைசி நேரத்திலே பதட்டப்படக்கூடியவனாகத்தான் மனிதன் இருப்பான். அதைத்தான் நாம் பண்ணிதனை பார்க்குறோம். அப்படியான அந்த பதட்டத்தில் இந்த உலகத்தில் உலக காரியங்களில் கூட நமக்கு அவகாசம் இருக்கின்றது. ஒரு மாணவன் பரீட்சை எழுதினான், அந்த பரீட்சையில் இந்த முறை ஃபெயில் பண்ணிவிட்டான், அவனுக்கு ஒரு பாடம் கிடைத்து விட்டது, அடுத்த முறை பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் என்பதனால் அவன் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிவிடலாம். ஒரு பரீட்சையை ஒரு முறை எழுதலாம், இரண்டு முறை எழுதலாம், மூன்று முறை எழுதலாம், எத்தனை முறையும் பரீட்சை எழுதலாம் சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த சக்கராத்துடைய பரீட்சை இருக்கின்றதே அது ஒரே ஒரு முறை தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது. மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லும் பதில், இவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் காரணம் என்ன? லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு சந்தர்ப்பம் தந்துவிடு. ஜக்காத்தை கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்யவில்லை, ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஜமாத்து தொழுகைகளை முறையாக நான் கவனமெடுத்து தொழவில்லை, தொழ வேண்டும். இப்படி
என்னென்ன கடமைகள் இவன் அலட்சியமாக இருந்தானோ அவைகளெல்லாம் அவனுடைய முன்னால அப்படியே படமாக ஓடும். நான் பொழுதை வீணாக்கி விட்டேனே, காலங்களை வீணாக்கி விட்டேனே என்ற கவலை அந்த சக்கராத்துடைய நேரத்தில் வரும். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க போவதில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, கடைசி நேரத்திலே கவலைப்படுவதற்கு பதிலாக ஒவ்வொரு கடமைகளையும் அந்தந்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும். காலையிலே பசி வந்துவிட்டால் பகல் வரைக்கும் பிற்படுத்த மாட்டான், காலையிலே சாப்பிட்டு விடுவான். பகல் பசி வந்துவிட்டால் இரவு வரைக்கும் பிற்படுத்த மாட்டான், பகலைக்கு சாப்பிடுவான். அதே போல அவனுடைய அன்றாட கடமையை எதை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த நேரத்திலே அதை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் மாத்திரம் அவன் காலத்தை தள்ளிக்கொண்டே இருக்கின்றான்.